இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் இந்த ஸ்பெஷலான கெஸ்ட் பார்க்கலாமா? லெட்ஸ் இன்வைட் மிஸ்ஸஸ் வசந்தி. ஹலோ வசந்தி, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஓகே, சோ வசந்தி சூப்பரா இருக்கீங்களே. நீங்க இங்க கண்டிப்பா சூப்பரான ஒரு ரெசிபி சமைக்க போறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் அது என்ன ஸ்பெஷல்னு சொல்லிடலாமா நம்ம ஆடியன்ஸ்க்கு? இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, செகப்பரிசி, பச்சை பயிறு அடை. ஓகே, பயிறு ஹெல்தியான ஒரு அடை. நம்ம நார்மல் ரைஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக பச்சை இது செகப்பரிசி யூஸ் பண்ணி பண்றோம். ஏன்னா அதுல நிறைய ஃபைபர்லாம் இருக்கு, ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். அதாவது ஹெல்த்தி கொஷின்ஸ்லேயே ரொம்ப ஹையாக இருக்கிற அதாவது டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் கிட்ஸை. அதனால தான் நான் பண்ணி காட்டிக்கலான் இருக்கேன். சூப்பர். இந்த ஹெல்த்தியான அடை சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் பார்த்துலாம். சிகப்பரிசி, பச்சை பயிறு அடை செய்ய தேவையான பொருட்கள். சிகப்பரிசி 1 கப், பச்சை பயிறு 1 கப், கடலை பருப்பு 1/2 கப், உளுத்தம் பருப்பு 1/4 கப், தேங்காய் தேவையான அளவு, வெங்காயம் 1/4 கப், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் தேவையான அளவு, கடுகு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு மற்றும் சீரகம் தேவையான அளவு. நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் இப்போது நம்ம குக்கிங் ப்ராசஸ் முன்னாடி உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாமா? ஓகே, நான் வசந்தி, அண்ணா நகர்லேருந்து வரேன். உங்கள் ஷோ வந்து டெய்லி பார்ப்பேன், ரெகுலராக பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்குறேன், சூப்பராக இருக்குது. எல்லா செஃப்ஸும் சரி, ஹெல்த் டிப்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, அதான் நான் ட்ரை பண்ணலான்னு ஒரு 2-3 டேஸ் பேக் தான் நான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சேன், எனக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அதான் ஜாலியாக கிளம்பி வந்துட்டேன். ஓகே, ஸோ வசந்தி நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாவு எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிடலாம். ஓகே, இது வந்து செகப்பரிசி 1 கப்பு, அப்புறம் வந்து முழு பச்சை பயிறு அது 1 கப்பு, கடலைப்பருப்பு வந்து 1/2 கப்பு, உளுந்து வந்து 1/4 கப்பு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சீரகம், அதாவது ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடணும். ஓகே, ஊற வச்சுட்டு, ஏன்னா ஓவர் நைட் இல்லைன்னா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5-6 hours ஊறணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆகும். ஏன்னா அது இந்த செகப்பரிசி வந்து கொஞ்சம் ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுனா நல்லா கிரைண்ட் பண்ணலாம். ஸோ ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய், சீரகம், ஆப்ஷனல் பெருங்காயம் வேணும்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து அவ்வளோ கேஸ் ஃபார்ம் பண்ணி இருக்காது, ஏன்னா இது வந்து இந்த டால் இருக்கிறதுனால நிறைய கடலைப்பருப்பு இல்லை, ஸோ நிறைய இருக்காது. தேவைன்னா நம்ம பெருங்காயம் அந்த இதுக்காக போட்டுக்கலாம், ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம வந்து இட்லி மாவு மாதிரி புளிக்க வைக்க வேண்டாம், பட் வந்து 1-1.5 hours புளிச்சதுன்னா அந்த ஊற்றும் போது நல்லாயிருக்கும். ஓகே, அந்த லைட்டாக அந்த கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆனால் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிக்க வேண்டாம், சும்மா ஒரு ரெஸ்டிங் டைம் மாதிரி ஒரு 1-1.5 hours வச்சிங்கன்னா நம்மளுக்கு தோசை நல்லா வரும். உடனே இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 hours வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்து ஃபர்மெண்ட் ஆக வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அடை மாவு, நம்ம வீட்டில் எப்படி அடை மாவு சமைப்போமோ அதே மாதிரி அடை மாவில் தான், அதே மாதிரி தான். நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ மாவு ரெடி நம்ம அடைக்கு. இப்போ அடுத்து நம்ம அடை ஊற்ற வேண்டியதான், சீசனிங் பண்ணணும் அதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி சீசனிங் பெர்ஃபெக்ட். ஸோ நம்ம சீசனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன், சும்மா லைட்டாக அந்த மஸ்டர்டு சீட்ஸ்க்கும் இதுக்கு தான். ஓகே. ஸோ வசந்தி, ஜெனரலி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அடை அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அந்த ஃபர்மெண்டிங் டைம் 1.5 hours தான். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெல்த்தியாக சமைக்க உடனே பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு 1 hour ரெஸ்டிங் டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த 1 hour 1.5 hours டைம். மற்றபடி இமீடியட்டாக கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது வந்து சாஃப்டாக இருக்கும். சரி, அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு போடுறோம், கறிவேப்பிலை. ஓகே, கோகோனட் வந்து மெலிசா சீவி வச்சுருக்கேன், இது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பைட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அடகு. ஓகே, கொஞ்சம் லைட்டாக உருத்தாலும் லைட்டாக போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். அது சீசனிங்க்கு வந்து கடுகு போட்டிருக்கோம், உளுந்து பருப்பு கொஞ்சமாக, கொஞ்சம் கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பில், அப்புறம் தேங்காய் வந்து மெலிசா சீவிட்டு சும்மா அது பைட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே மாவில் கொட்டிட்டு இது பண்ணிடலாம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம தலைச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிடலாம். இல்லை, ஓகே. ஸோ இப்போ அடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தோசைகள் சூடாயிருச்சு, மாவு அடை போட வேண்டியதான். இது நம்ம சைஸ் எவ்வளோ வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தான்.
ஓகே சரி படை ஊற்றியாச்சு. இதை நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 to 4 minutes க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா பருப்புன்றதால கொஞ்சம் வேகணும். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes க்ளோஸ் பண்ண. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு ஹெல்த் டிப் ஏதாவது நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள். என்னென்னா இப்போ நம்ம வந்து இப்போ ரெகுலராக வந்து ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வருது. ஆர்டினரியாக ஒரு சின்ன பசங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த ஸ்டொமக் கேக்கு அந்த மாதிரிலாம் வருது. அது ஏன்னா நம்ம வெளி ஃபுட்டு சாப்பிட்றாங்க, இல்லை வீட்லேயே கூட எண்ணெயில் ஃப்ரை பண்ணது சாப்பிட்றாங்க, நம்ம வேண்டானா அது கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சண்டே ஒரு ஹெவி மீலோட சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் மண்டே வந்து அது அப்படியே டோட்டலாக கட் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு மார்னிங் வந்து அந்த கஞ்சி அந்த வெரைட்டிலாம் இருந்தது. ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் வந்து அந்த பச்சை பயிரில் அரிசி வச்சு கஞ்சி எல்லாம் பண்ணி தருவாங்க அம்மா, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு போவோம். ஸோ நம்ம வயிறு ஸ்டொமக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நாள் ஹெவியாக சாப்பிடும்போது இது அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டொமக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சனிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது இப்போன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே வந்து இப்போ இன்றைக்கி ஹெவியாக இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றோம், நாளைக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றோம், நாளைக்கு ஈவினிங் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். பிரேக் கொடுக்காமல் சாப்பிட்றதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ப்ராப்ளம் வருது. சாப்பிட்ற ஐட்டத்தினால கூட ப்ராப்ளம் வருது. ஸோ அது என்ன பண்ணோம், இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி எவ்ரி மந்த்லி அட்லீஸ்ட் ஒன் டே வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் 24 hours வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். அதாவது காலையிலேருந்து நீங்கள் 24 hours காலையிலேருந்து இல்லை, இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நம்ம நைட் 8:00 நம்ம டின்னர் முடிச்சிடறோம், ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபினிஷ் பண்ணிடுறோம் நாளைக்கு நைட் 8 வரைக்கும் நம்ம வந்து சாலிட்ஸ் எடுத்துக்காம வாட்டர் ஃபாஸ்டிங், அதாவது வாட்டரே எடுத்துக்கலாம். வேணால் ரொம்ப நம்மளுக்கு எனர்ஜி வேணும், வி ஆர் ஒர்க்கிங் இல்லையா, நம்ம வந்து நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுனால எனர்ஜி வேணுன்றதுக்காக ஜூஸஸ் மோர் எடுத்துக்கலாம். ஓகே, மோர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணும், அதை டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, பேசிகிட்டே இருக்க டைமில் நம்ம அடை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டால் இங்கே கொஞ்சம் வெந்தா போகிறோம். ஒரு திருப்பிடலாமா? அடையா திருப்பிடலாம். வெண்ணெய் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போட்டு இன்னொரு 2 minutes இன்னொரு 2 minutes போகிறோம். ஏன்னா அது டாலுன்றதுனால கொஞ்சம் வேணுந்தா நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் ஸோ இதை குக்கர் அந்த டைமில் நீங்கள் சொல்லிட்டு இருந்த அந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ண. அதான் இப்போ வந்து அந்த மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எனர்ஜிக்காக நம்ம இந்த மாதிரி மோர் இந்த மாதிரி டைல்யூட்டட் இது எடுத்துக்கலாம். பட் அந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுவும் நிறைய ஹெவியாக இல்லை, நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம், எனர்ஜிக்காக நம்ம எடுத்துக்கிறோம். முடிஞ்சால் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்தால் நல்லது. நம்ம எந்த ஹெவி ஒர்க்குக்கு போகாமல் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான், வீக்கெண்ட்லையும் பாதி பேர் இப்போ சனிக்கிழமை. நான் சொல்கிறது மந்த்லி ஒன்ஸ் தான். நம்ம ஹெல்த்துக்காக நம்ம இவ்வளோ பண்ணுறது வந்து நம்ம எக்கானமிக்காக பண்ணுறோம், ஆனால் நம்ம ஹெல்த்துக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லது தானே? பயங்கரமா சூப்பரான டயட். அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம போய் நம்ம டாக்டர் கிட்ட குடுக்கறதை விட நீங்க போய் மந்த்லி ஹெல்த் செக்அப் பண்றதை விட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் தட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. நீங்க சொல்ற ஒரு விஷயம் கம்ப்ளீட்லி ட்ரூ. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படினு சொல்லும்போது நம்ம ஃபுட்லயே வந்துருச்சுனா அதுக்கு அப்புறம் என்ன ஃபார் டாக்டர்? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க டாக்டர் கிட்ட போறது இல்ல. நான் வந்து சொல்றது நம்புற மாதிரி இருக்காது, நாங்க போறது இல்ல. அப்படியே ஏதாவது கோல்டு வந்தா கூட நாங்க ஏதாவது ரொம்ப ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வேற, சின்ன சின்ன சிச்சுவேஷன் வரும்போது ஏதாவது கோல்டு அந்த மாதிரி வரும்போது வீட்டில் பெப்பர் இஞ்சி இதெல்லாம் இருக்கு, இதை வச்சு குடிச்சிட்டு அழகாக இது பண்ணிடுவோம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு கோல்டு வந்துச்சுன்னா அந்த கோல்டு வந்து ஒரு 4 to 5 days ஆகும், டைம் கொடுக்கணும். நம்ம டாக்டர்கிட்டே போனாலும் 4-5 days ஆகும், ஆனால் நம்ம வீட்டில் அந்த டைம் கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு காலையில் கோல்டு வந்தால் ஈவினிங் சரியாயிடுச்சு, நம்ம போய் டேப்லெட்ஸ் எடுத்துப்போம். இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி ஊற்ற போகிறோம். பர்ஃபெக்ட். ரெடி ஆகிடும். ஒரு 3 minutes இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு ஒரு 2 minutes வச்சுருந்தா ரெடி ஆகிடும். பர்ஃபெக்ட். ஸோ 3 minutes நம்ம அடை பர்ஃபெக்ட்லி ரெடி ஆகிடும். சிகப்பரிசி பச்சை பயிறு அடை செய்முறை. கடுகு, கருவேப்பிலை, தேங்காய், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளித்து ஊற வைத்த சிகப்பரிசி, பச்சை பயிறு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காய்ந்த மிளகாயுடன் சேர்த்தரைத்த மாவுடன் வெங்காயம் சேர்த்து நன்கு கலந்து தோசைக்கல்லில் ஊற்றி மூடி போட்டு வேக வைத்து எடுத்தால் சூடான சுவையான சிகப்பரிசி பச்சை பயிர் அடை தயார்.
ஸோ நம்ம அடை ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. அதோட அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான சட்னி வேறு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்கள். இது என்ன சட்னி? நம்ம டொமேட்டோ சட்னி இல்லையா? டொமேட்டோ சட்னி. ஓகே, டொமேட்டோ சட்னி. அந்த இப்போ இதிலெல்லாம் டால் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த டொமேட்டோ சட்னி இல்லைனா வந்து அந்த கோகனட் கிரேவி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா திருப்பி சட்னியில் டால் இருந்தால் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ காம்பினேஷன் வந்து அந்த மாதிரி ஆனியன் சட்னி டொமேட்டோ சட்னி அந்த மாதிரி நல்லா மேட்ச் ஆகும் இருக்கு. சூப்பர். ஓகே, ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? ஆ, ஃப்ளேவர் வைஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அதோட காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கு, டொமேட்டோ சட்னியோட அடை. அண்ட் எனக்கு இந்த அடையில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தியான விஷயங்கள் அப்படின்னு இத்தனை விஷயங்கள் பேசியிருக்கோம். ஜென்ரலி ஹெல்த் வந்து இட் நெவர் ஈக்குவேட்ஸ் டேஸ்ட் இல்லையா? ஆனால் இன்னைக்கு சூப்பராக இருக்கு இந்த அடை. ஐ திங்க் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டின்னர். சூப்பர் ஜாப். என்னோட அதான் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயம் டேஸ்டியாக இருக்கணும். டேஸ்டியாக இருந்தால் தான் பசங்க சாப்பிடுவாங்க. வசந்தி, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகாக எங்களுக்காக சமைச்சதுக்கு. எஸ்எல்ஓட டிசைனும் காஸ்ட்யூம் ஜுவல்லரி வழங்கும் 2000 ரூபீஸ் வாட்சர். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.